ஹலோ ஆல். யூகே கவர்மெண்ட் முக்கியமான விசா ஃபீஸ் அப்டேட்ஸ் வந்து 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே யூத் மொபிலிட்டி ஸ்கீம் ஓப்பனிங் டேட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் யூகேக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா, யூத் மொபிலிட்டி விசா இல்லை ஸ்கில்டு ஒர்க்கர் விசா, ஸோ இந்த மாதிரி எல்லா விசாவிலையுமே வந்து இந்த ஐஹெச்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விசா ஃபீஸ் என்ன மாதிரியான இன்க்ரீஸ் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விசா ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம யூகேக்கு பொதுவாக வரக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு ஒன் டைம் விசா ஃபீஸ் இருக்கும். தென் கூடவே ஐஹெச்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்க்காக நாம பே பண்ணக்கூடிய விசாவும் இருக்கும். இது வந்து பர் இயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐஹெச்எஸ் ஃபீஸில், அதாவது இமிகிரேஷன் ஹெல்த் சர்ச்சார்ஜ் அப்படிங்கிற இந்த ஃபீஸில் தான் வந்து டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இன்க்ரிமெண்ட்டுக்கு 6th February 2024 மேலே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா விசாவுமே வந்து இது எஃபெக்ட் ஆகும். ஸோ யூகே அப்ளிகேஷன் அடல்ட் அப்படிங்கிறது வந்து இத்தனை நாள் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு 624 pounds பர் இயருக்கு நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து 1035 pounds பர் இயருக்கு பே பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் யூத் மொபிலிட்டி ஸ்கீம்னா இந்த ஐஹெச்எஸ் சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதாவது 470 pounds பர் இயர் இருந்தது, அதுவே வந்து 776 pounds பர் இயர் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபீஸ் வந்து 5 வருஷத்துக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ நீங்க மெயின் அப்ளிகண்டா இருந்தீங்கன்னா 3120 pounds தான் 5 வருஷத்துக்கு இத்தனை நாள் நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து அதுவே ஒரு ஆள் வர்றதுக்குமே வந்து 5175 pounds கிட்டத்தட்ட நீங்க 5 வருஷத்துக்கு நீங்க யூகே இருந்து வேலை செய்யணும்னா 5 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் நம்ம வந்து விசா ஃபீஸ் பிளஸ் அந்த ஐஹெச்எஸ் ரெண்டும் சேர்த்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே மெயின் அப்ளிகன்ட் வித் பார்ட்னர், அதாவது ரெண்டு பேர் வர மாதிரி இருந்துச்சுன்னா 6240 pounds தான் நம்ம டோட்டலாக பே பண்ணிருந்தோம். இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா 10350 pounds அப்படிங்கிறது, அதாவது கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுவே வந்து மெயின் அப்ளிகன்ட் ஒரு பார்ட்னர் ரெண்டு சில்ட்ரன், அதாவது 4 பேர் வரீங்க அப்படின்னா இது வரைக்குமே வந்து 10940 pounds விசா ஃபீஸ் பே பண்ணிருந்தோம். இனிமேல் வந்து 18110 pounds அப்படிங்கிறது இது ரொம்ப மேசிவான அமௌண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஐஹெச்எஸ் தான் உள்ளதுலேயே விசா ஃபீஸ் கூட கம்மி தான், ஐஹெச்எஸ் தான் வருஷம் வருஷம் அதிகமாயிட்டே இருக்கு. இது எதுக்காக இந்த கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து ஐஹெச்எஸ் வந்து நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், அதாவது இங்குள்ள ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கான வந்து பராமரிப்பு பணிகளுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் கவர்மெண்ட் இந்த காசை செலவு பண்றாங்க. நீங்க யூகே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃப்ரீ தான். ஸோ அந்த செலவுகளும் இந்த ஐஹெச்எஸ் சார்ஜ்லயே அவங்க முன்னாடியே வாங்கிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது யூகே யூத் மொபிலிட்டி விசா. ஸோ இந்த விசாவை ஏன் இந்த மாசம் பாக்குறோம் அப்படின்னா, இந்த விசாவுக்கான ஓபனிங் டேட்ஸ் இந்த மாசம் தான் வரப்போகுது, அதாவது ஜனவரியில வரப்போகுது. இது வந்து ஒரு 2 வருஷம் ப்ரோக்ராம் தான். இதுக்கு வந்து ஒர்க் பர்மிட் தேவையில்லை, ஜாப் ஆஃபர் தேவையில்லை, சிஓஎஸ் தேவையில்லை. ஏன்னா பொதுவாக யூகேல நீங்க வேலைக்கு வரணும்னா எல்லா விஷயங்களுக்கும் மோஸ்ட்லி, இப்போ நீங்க ஸ்கில்டு ஒர்க்கரா வரணும்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் பர்மிட் வேணும், நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்கணும், அது போக சிஓஎஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அந்த கம்பெனி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நீங்க யூகே வர முடியும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் நீங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்னா இந்த யூகே யூத் மொபிலிட்டி விசா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விசாவா இருக்கு. நீங்க இது வந்து கம்ப்ளீட்டா பேலட் சிஸ்டம், அதாவது எப்படின்னா ஒரு லாட்டரியில நீங்க வந்து உங்க பேர் போட்டா உங்களுக்கு விழுந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு இந்த விசாவுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு காசை செலவு பண்ண வேண்டியதுல நீங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த பேலட் சிஸ்டம் செலக்ட் ஆயிட்டு இன்வைட் இமெயில் வந்தா அதுக்கப்புறம் நீங்க விசா அப்ளை பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம காசு செலவு பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே பண்ண போறதுல, இது ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணணும். இது வந்து நீங்க இமெயில் மூலமா சில கண்ட்ரிஸ், ஜப்பான் மாதிரியான சில கண்ட்ரிஸ் அப்ளை பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு தனியா ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல போயிட்டு உங்க பாஸ்போர்ட் நம்பர் தென் ஒரு சில டீடைல்ஸ், பேசிக் டீடைல்ஸ் சார், அதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேலட் முடிஞ்ச பின்னாடி ஒரு 2-3 days டைம்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஒருவேளை நீங்க இந்த பேலட் சிஸ்டம்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க விசா ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட விசா ஃபீஸ் வந்து 298 pounds இருக்கும். இந்த ஐஹெச்எஸ் இப்ப இன்க்ரிமெண்ட் ஆனதுபடி பாத்தீங்கன்னா 470 pounds இருக்கும். தென் டோட்டலா 1238 pounds நீங்க இந்த விசாவுக்கு 2 வருஷத்துக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா வந்து ஒரு 3000 விசா தான் கொடுக்குறாங்க. இந்த யூத் மொபிலிட்டி ஸ்கீமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா யங் ப்ரொஃபஷனல் விசா அப்படின்னு சொல்லி இருக்கும், இந்தியா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம். ஸோ இது வந்து இந்தியாவில இருந்து அப்ளை பண்றதுக்கு மட்டுமே இந்த பேஜ் தனியா கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்ல ஒரு தடவையும் ஜூலைல ஒரு தடவையும் இந்த விசாவுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதுல வந்து முக்கியமா 80% வந்து ஜான்ல ஃபில் பண்ணிடுவாங்க, மீதி உள்ளது வந்து ஜூலைல ஃபில் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க வந்து 18-30 இருந்தீங்கன்னா தான் இந்த விசாவுக்கு எலிஜிபிள் ஆகும். உங்க பேங்க் பேலன்ஸ் வந்து 2530 pounds 28 days உங்க அக்கௌண்ட்ல இருந்திருக்கும். நீங்க அப்ளை பண்றதுக்கு விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பேலட் என்டர் பண்றீங்களா அதுக்கு எதுவுமே இது தேவையில்லை. நீங்க அந்த பேலட் சிஸ்டம்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா தென் விசா அப்ளை பண்றதுக்கு இந்த விஷயம் எல்லாம் செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு கீழே டிபெண்டன்ஸ் யாரும்
இருக்கக்கூடாது. நீங்க இங்க வந்து ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணலாம், செட்டில் ஆக முடியாது. இந்த விசா ஓபன் ஆகிறது பாத்துங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான டைம். வெனஸ்டே 31 ஜனவரி 2024 மிட்நைட்ல இருந்து ஃப்ரைடே 2 பிப்ரவரி மிட்நைட் வரைக்கும், அதாவது எக்ஸாக்டா 48 hours தான் இந்த பேலன்ஸ் சிஸ்டம் ஓபன்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டைம்ல அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ அது என்ன ஆகும்னா, பேலன்ஸ் சிஸ்டம்ல அதுக்கப்புறம் வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த யூத் மொபிலிட்டி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வெப்சைட்டு நாங்கள் அதுவும் அட்டாச் பண்ணுறேன். இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லாமே இங்கே இருக்கும். அப் டு 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், 18-30 இருக்கணும், இந்த சேவிங்ஸ் இருக்கணும். ஸோ எவ்வளோ நாள் இது வந்து உங்களுக்கு வரும்னா, நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் யூ மஸ்ட் ப்ரொவைட் அப்படிங்கிறது. ஹவு லாங் யூ கேன் ஸ்டே, 24 மந்த்ஸ் தான் இருக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது இந்த பேஜ் வந்து இந்தியாவுக்கு தனியாக வேற ஒரு இதில் இருக்கும், சரிங்களா? நான் அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமான டேட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக யூகே யூத் மொபிலிட்டி விசா அப்படிங்கிற அந்த விசாவை அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஜூலை மாதம் வரும், ஜனவரி மாதம் வரும். இது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்தியா யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.